அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பூரி செய்வது எப்படி? பூரி எல்லாருக்கும் செய்ய தெரியும், ஆனால் பூரி வந்து இப்படி செய்து பாருங்கள். டேஸ்ட்டும் அது வந்து நல்லா வந்து புஸ்ஸுன்னு நல்லா வந்து எப்படி உப்பலாக வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதுக்கு மைதா மாவு வந்து கோதுமை மாவு மட்டும் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா மாவு 2 கப்பு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவும், 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், சால்ட் உப்பு 1/4 டீஸ்பூன். இதுக்கு அப்பளம் சோடாப்பெலாம் சேர்க்க வேண்டாம். நல்லா உப்பெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து சூப்பராக மொறுமொறுன்னு கிடைக்கும். இதுக்கு வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா வந்து சூடு வந்ததும் அந்த ஆயிலை வந்து இதில் ஊற்றிக்கணும். நம்ம வந்து பூரி வந்து சுட போகிறோம் இல்லையா, அந்த ஆயிலே வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம மாவில் ஊற்றி ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம நல்லா சூடு, நம்ம எண்ணெயை ஊற்றினோடனே பிசைஞ்சிடாதீங்க, சூடாக இருக்கும். அதனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பிசையின, சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையக்கூடாது. லைக் பண்ணிவிடுங்க அனைவரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நல்லா வந்து பிசைஞ்சிட்டு உடனே இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா ஊற வைக்க வேண்டாம். உடனே ஒரு பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுறதால தான் நான் வந்து இது ப்ரெஸ் பண்ணி உடனே அதில் ஆயிலில் தடவி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை காட்ட முடியலனால ப்ரெஸ் பண்ணி உடனே வந்து நல்ல ஆயில் வந்து சூடு வந்ததும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம். தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றி நல்லா சூடு வந்ததும் நம்ம பூரியை வந்து நல்லா புஸ்ஸுன்னு வருது பார்த்தீங்களா, வந்து நீ சுட்டால் மட்டும் பூரி புஸ்ஸுன்னு வருது அப்படிம்பாங்க, அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. இப்போ வந்து திருப்பி போட்டு பூரி எடுக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து கிழங்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அனைவருக்கும் பூரி பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.